to immigrate to Canada, the best country in the world, contact adventureimmigration.com. Immigration to Canada. For free consultation, please WhatsApp us on +160 44 358 700. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்சிங்க சிக் போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், நடிகை வேதிகாவுக்கு நல்ல அழகும் திறமையும் இருந்தும் அவங்களுக்கே தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கலன்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. நடிகை வேதிகா மட்டும் இல்லை, வேதிகா மாதிரியே திறமையும் அழகும் கொண்ட பல நடிகர்கள் இருக்காங்க. சரியான வாய்ப்புகள் அமையல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற நடிகர்கள் நடிக்கின்ற முதல் ஒன்று ரெண்டு மூணு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த நடிகர்களுக்கு பட வாய்ப்புகள் குவியும். அந்த படங்கள் வெற்றியாக அமையலைன்னா நிச்சயமாக பட வாய்ப்புகள் வராது. அதுதான் சினிமா உலகத்தினுடைய நிலை. பாண்டியனே மண்வாசன படம் வெற்றி பெறலைன்னா இத்தனை படங்களில் நடிச்சிருப்பார் அப்படின்றது நிச்சயமாக சந்தேகம் தான். அந்த படத்துடைய வெற்றி தான் 60-70 படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாண்டியனுக்கு பெற்றுத்தந்தது. சார், டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்துட்டாரான்னு நாமக்கல்லிருந்து திவாகரன் கேட்டிருக்காங்க. அருண்ராஜா காமராஜ் கொரோனாவிலிருந்து தேறி வராரு, ஆனால் அவருடைய மனைவியின் இழப்பு இருக்குல்ல, அதனுடைய தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கிறார். சார், பாபநாசம் 2 படத்தை கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண போறாரான்னு சென்னையிலிருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பாபநாசம் 2 படத்தை தமிழில் இயக்குகின்ற வாய்ப்பை வேறு எவருக்கும் ஜீத்து ஜோசப் நிச்சயமாக விட்டு தரமாட்டார். அதனால் அந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்குவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். சார், தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அதிக முன்னுரிமை இருக்குமா இல்லை பெரிய பட்ஜெட் படங்களுக்கா? ஒரு வாரத்துக்கு எத்தனை படங்களை ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கொரோனா முடிந்து திரையரங்குகள் திறக்கப்பட்டால் நிச்சயமாக திரையரங்கு உரிமையாளர் எப்படிப்பட்ட படங்களை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்படும். நிச்சயமாக பெரிய நட்சத்திரம் நடித்த படங்களை வெளியிடத்தான் ஆசைப்படுவாங்க. அதனால் அது போன்ற படங்களுக்கு தியேட்டரை ஒதுக்கினதுக்கு பின்னால் தான் குறைந்த முதலீட்டில் எடுக்கப்படுகின்ற படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும். இதுதான் உண்மை நிலை. சார், அட்டகத்தி தினேஷ் இப்போ என்னென்ன படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு? அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு நல்ல கதையம்சம் இருந்தும் படங்கள் பெருசாக வெற்றி அடைகிறதில்லையே, அதுக்கு என்ன காரணம்னு மானாமதுரையிலிருந்து கிருபாகரன் கேட்டிருக்காங்க. பல்லு படாமல் பார்த்துக்க அப்படின்ற படத்திலையும் வாராயோ வெண்ணிலாவே அப்படின்ற படத்திலையும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் அட்டகத்தி தினேஷ். சார், கலாநிதி மாறனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அண்ணாத்த படத்தோட ரஷ்யா பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு டைரக்டர் சிவாவை பாராட்டினதாகவும் சன் பிக்சர்ஸ்லயே ரஜினிகாந்த் இன்னொரு படம் பண்ண சொல்லியிருக்கிறதாவும் செய்திகள் வருதே, அது உண்மையான? இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த அப்படின்ற தலைப்பு வச்சுக்கிட்டு கற்பனையாக ஒரு 10 லைனுக்கு ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட மாதிரி ஒரு கட்டுரை எழுதி அதை கேள்வியாக கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேள்விக்கு பதிலாக 2-3 முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடி ரஷ் பார்க்குற வழக்கம்லாம் கலாநிதி மாறன்கிட்ட கிடையாது. படம் முடிஞ்சதா ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு காப்பியை பார்ப்பது தான் அவருடைய வழக்கம். அதனால் அவர் படத்தை பார்க்கவே பார்க்காத நிலையில் அந்த படத்தினுடைய இயக்குநரை எங்கே அவர் பாராட்டி பேசியிருக்க முடியும்? உங்கள் செய்தி இருக்க இது வந்து ஒரு அழகான கற்பனை, ரசிக்கத்தக்கதாக கற்பனை பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பாராட்டுக்கு. சார், நடிகர் நாசர் பற்றி சொல்லுங்கள், அவர் தமிழ் சினிமாவில் நடிக்காத கதாபாத்திரம் ஏதாவது இருக்கான்னு குடியா தமிழ்லேருந்து விக்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி இதுவரைக்கும் ஏற்காத பாத்திரங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு நாசர் பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. நாசரை பொறுத்தவரையிலே அவர் ஒரு அதிர்ஷ்டசாலியான நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் என்று பல மொழிகளில் மிகவும் வித்தியாசமான ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பல கேரக்டர் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தன. அதெல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் மிக 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 அழகாக திறம்பட பயன்படுத்தி கொண்ட ஒரு நடிகர் நாசர். சார், பிரபு அண்ட் கவுண்டமணி நடித்த தேடினேன் வந்தது படம் ஒரு சூப்பரான காமெடி படமாக இருக்கும், அந்த படம் வெற்றி பெற்ற படமாக அமைஞ்சுதான், அந்த படத்தை ஏன் யாருமே கொண்டாடலன்னு கும்பகோணம்லேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. பிரபுவும் கவுண்டமணி நடித்த தேடினே வந்தது படத்தை ஏன் எல்லாரும் கொண்டாடலன்னா அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தா நிச்சயமா அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. சார், மருதநாயகம் படத்துக்காக எத்தனை சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பொள்ளாச்சியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பிறந்தது பனையோர் மண்ணு என்று தொடங்குகின்ற ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இளையராஜாவுடைய இசையிலே மருதநாயகம் படத்துக்காக பதிவு செய்யப்பட்டது. அது தவிர வேறு எந்த பாடலும் அந்த படத்திற்காக பதிவு செய்யப்படலை. சார், வசந்த் ரவி நடித்த ராக்கி படம் பற்றின அப்டேட் இருக்கா? படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சென்னையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. வசந்த் ரவி நடித்துள்ள ராக்கி திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. ஆனால் எப்போ வெளியானாலும் சிறப்பான முறையில் அந்த படம் வெளியாகும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படத்திற்கான விநியோக உரிமையை பெற்றிருப்பது விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். அதனால் அந்த படம் வெளியாகும்போது நிச்சயமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அந்த படத்தினுடைய வெளியீடு அமையும் அப்படின்றதில்
எந்த சந்தேகமும் இல்ல சார் பிரபலமான பின்னணி பாடகர்களும் பாடகிகளும் இப்போ ஒரு சாங்குக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க மறைந்த பாடகர் எஸ்பிபியோட சம்பளம் எவ்வளவுன்னு சேலம்ல இருந்து சஞ்சய் சத்யசீலன் கேட்டிருக்காங்க இப்போது இருக்கின்ற பின்னணி பாடகர்கள் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊதியமாக பெறுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியாக வாங்கிய தொகை ஒரு பாடலுக்கு 3 லட்சம் ரூபாய் சார் தேவர் மகன் படத்துல பஞ்சவர்ணம் கேரக்டர்ல நடிக்க முடியாம போனது பத்தி மீனா நிறைய இன்டர்வியூஸ்ல வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க பஞ்சவர்ணம் கேரக்டருக்கு ரேவதி உயிர் கொடுத்து ஒரு இன்னசென்ஸை வெளிப்படுத்தியிருப்பாங்க அது மாதிரியான ஒரு நடிப்பை மீனாவால கொடுத்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு ஸ்வீடன்ல இருந்து தேவந்தி கேட்டிருக்காங்க தேவர்மன் படத்துல பஞ்சவர்ணம் என்ற பாத்திரத்தில் நடித்த ரேவதியினுடைய நடிப்பு நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிட்டதுனால அந்த பாத்திரத்துல வேறு எந்த நடிகையும் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்றதான் உண்மை ரேவதி அந்த படத்துல நடிக்காமலே இருந்திருந்தா நிச்சயமாக மீனா கூட அந்த பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்க கூடும் அப்ப அவருடைய நடிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மனசுல பட்டிருக்கும் ஆனா இப்ப ரேவதியினுடைய நடிப்பு அந்த அளவுக்கு சூப்பராக அமைஞ்சிட்ட காரணத்தினால்தான் உங்களால வேறொரு நடிகையை அந்த பாத்திரத்துல நினைத்து கூட பார்க்க முடியவில்லை சார் பொன்னியின் செல்வன் படம் தான் டைரக்டர் மணிரத்னம் இயக்கக்கூடிய கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா மணிரத்னம் டைரக்ட் பண்ண படங்களிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு மதுரையில இருந்து ஜென்சன் கேட்டிருக்காங்க யார் இது போன்ற விபரீதமான வதந்திகளை எல்லாம் பரப்புறாங்கன்னு எனக்கு தெரியல மணிரத்னம் இன்னும் பல படங்களை இயக்குவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய இயக்கத்திலே வெளியான படங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம்னா அது நாயகன் திரைப்படம் தான் அந்த சினிமா இருக்க அது தமிழ் சினிமாவிலேயே புரட்டி போட்ட ஒரு படம் சார் சூரரை போற்று படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தது அதே மாதிரி ஜகமே தந்திரம் படமும் சீக்கிரமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது இதுக்கப்புறமா படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு புதுக்கோட்டையிலேருந்து சுரேந்தர் ராஜ் கேட்டிருக்காங்க ஏற்கனவே வெளியான சூர்யாவினுடைய சூரரை போற்று படமாகட்டும் இப்போ அடுத்து வெளியாக இருக்கின்ற ஜெகமே தந்திரம் படமாகட்டும் இது ரெண்டு படமே ஓடிடியில் வெளியானதுக்கு பின்னாலேயும் திரையரங்குகளுக்கு வந்தால் கூட நிச்சயமாக திரையரங்குகள்லேயும் அந்த படம் வரவேற்பு பெறும் ஆனால் இந்த ரெண்டு படத்தையும் அவங்க ஓடிடிக்கு விற்றுருக்கிறதுனால இப்போ அந்த படத்தை திரையரங்குக்கு கொண்டு வரணும்னா அது ஓடிடி நிறுவனத்தால் தான் முடியுமே தவிர சூர்யாவாலேயோ ஒய்நாட் சசியாலேயோ முடியாது அப்படின்றது தான் யதார்த்தம் நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய நெட்ரிகன் படம் ஜூலை மந்த் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிறதா நியூஸ் வருதே அது உண்மையா அது உண்மையாக இருந்தால் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியுமான்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க நெட்ரிகன் திரைப்படம் ஹாட் ஸ்டாரில் வெளியாக இருக்கிறது அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி தான் ஆனால் ஜூலையில் இதை வெளியிடப் போகிறார்களா அப்படின்றது வந்து இன்னும் அவங்க உறுதி செய்யலை ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் ஒரு டேரக்டரோ இல்லை நடிகரோ அவங்களோட ரெண்டு படங்களில் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு வேலூர்லேருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க 1970 தீபாவளி இன்னைக்கு நடிகை தினம் சிவாயணேசன் கதாநாயகனார் நடித்த சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தால் ஆகிய 2 திரைப்படங்களும் வெளியாகின அந்த 2 திரைப்படமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்து அந்த 2 படங்களுக்கும் ஒன்றாக விழா எடுத்தார்கள் இத்தனைக்கும் சொர்க்கம் திரைப்படத்தை இயக்கியவர் ராமண்ணா எங்கிருந்தோ வந்தால் படத்தை இயக்கியவர் ஏசி திருலோச்சந்தர் 2 படத்தையும் தயாரித்த தயாரிப்பாளரும் வெவ்வேறு ஆனாலும் 2 தயாரிப்பாளரும் இணைந்து அந்த படத்தின் 100வது நாள் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடினார்கள் அதே மாதிரி 1982 இயக்குனர் எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்தில் 2 படங்கள் வெளியாகின ஒன்று எங்கேயோ கேட்ட குரல் அதில் ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்திருந்தார் இன்னொன்று சகலகலாவல்லவன் அதிலே கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்திருந்தார் இந்த 2 படத்துக்குமே இயக்குனர் ஒருத்தர் அதே மாதிரி கதை வசனம் எழுதியவரும் ஒருத்தர் அது பஞ்சு அருணாச்சலம் சார் நடிகர் விஜய் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இதுக்கப்புறமா ஸ்மோக் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ரெஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஆனால் பிகில் படம் வரைக்கும் அது மாதிரியான சீன்ஸ் தொடருதே இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அப்போ சும்மா கொடுப்பாங்களான்னு விழுப்புரம்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க துப்பாக்கி படத்தினுடைய வெளியீட்டின் போது விஜய் நான் இனி புகைப்பிடிக்கின்ற காட்சிகளில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அப்படின்றத நானும் பல விஜய் ரசிகர்கிட்ட கேட்டேன் யாருமே அந்த செய்தியை உறுதிப்படுத்தலை அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டதா எங்களுக்கு தெரியல என்று தான் எல்லோரும் சொன்னார்கள் விஜய் துப்பாக்கி படத்தினை வெளியிட்டின் போது அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக உறுதி செய்யலை சார் ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த படம் தான் அந்த டைம் வரைக்கும் இந்தியன் சினிமாலேயே அதிக பொருள் செலவில் உருவான படமாக அமைஞ்சிருந்தது அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஆனால் அந்த படத்தில் ஒரு மேஜரான மிஸ்டேக் இருக்கே கமல்ஹாசன் ரியாஸ்தான் கேரக்டரை கொலை பண்ணி அதை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தலையை வெட்டிடுறாரு ஆனால் பொதுவாக ஒருத்தவங்களோட பிளட் சாம்பிள் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமே டேரக்டர் எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக்கை பண்ணாருன்னு மலேசியாவிலிருந்து சுல்தான் ஆரிஃப் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எனக்கு புரியல இந்த ஆளவந்தான் திரைப்படத்தில் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த தவறு மட்டும் இல்லைன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமா அப்படின் போது எல்லா சினிமாக்கள்லையும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் இருக்கத்தான் இருக்கும் அது தவிர்க்க முடியாது சார்
போலீஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் லா இந்த ஃபீல்டுலலாம் நடக்கக்கூடிய தப்புகளை சுட்டிக்காட்டி படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய தப்புகளை சுட்டிக்காட்டி படங்கள் உருவாகிறது இல்லையே. அப்படி உருவான நீங்களும் ஹீரோ தான், மகா நடிகன் போன்ற படங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னு திருவான்மியூர்லேருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த கதை இருக்க அது விறுவிறுப்பாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் திடுக்கிடும் திருப்பங்கள் கொண்டதாக அந்த படம் அமையணும். அப்போ தான் அந்த படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர் மத்தியிலே வரவேற்பை பெறும். சினிமா துறையில் நடக்கின்ற தவறுகளை எல்லாம் படமாக எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு திருப்பங்கள் நிறைந்த கதையாக அது அமையாது. சினிமா துறையில் தவறுகளே நடக்கலையா நீங்கள் கேட்டால் நடக்குது, இல்லையா நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மிக குறைந்த சதவீதம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய அளவிலோ ஆச்சரியங்களை தரக்கூடிய அளவிலோ மிகப்பெரிய அளவில் சினிமா துறையில் தவறுகள் நடப்பதில்லை. அதனால் அதெல்லாம் படமாக்கி நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த படம் ரசிக்கின்ற படமாக அமையாது. அதனால தான் பல பேர் இந்த சினிமா துறையுடைய கதையை எடுக்கிறதில்லை. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, சினிமா சம்மந்தப்பட்ட கதைகளை படமாக்கினா அந்த படம் வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் சினிமா துறையினருக்கே இருக்குது. அதன் காரணமாக கூட பெரும்பாலானோர் இந்த சினிமா சம்பந்தப்பட்ட கதைகளை எடுக்க தயங்குகிறார்கள். அடுத்து என்ற ஒரு தகவல், வருஷம் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறுவதில்லை அப்படின்றதுக்கேற்ப ஒரு தகவலை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1981 நான் இரு புத்தகங்கள் எழுதினேன். ஒன்று 80 ஆண்டுகால தமிழ் சினிமா முதல் பாகம் அப்படின்ற புத்தகம், அதிலே தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு புத்தகம் எழுதியிருந்தேன், அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்று சொல்வேன் அப்படின்ற புத்தகம். அப்போ சினிமா உலகில் நடந்து கொண்டிருந்த பல நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருந்தேன். சினிமா துறையிலே வியாபாரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் அதில் எழுதியிருந்தேன். படத்தினுடைய பட்ஜெட் இருக்க அது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, படத்தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதுதான் 5.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நான் கடவுள் திரைப்படம் அதுக்கப்புறம் 7.5 கோடி ரூபாய் என்று முடிவாகி அதற்கு பின்னால் 13.5 கோடி ரூபாயில் முடிந்தது. அதே மாதிரி தான் 1001 திரைப்படமும் 5 கோடி ரூபாய் என்ற பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் அதற்கு பின்னாடி 16 கோடி ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டு முடியும் போது அந்த படத்துடைய பட்ஜெட் என்ன தெரியுமா, 32 கோடி ரூபாய். 120 கோடி ரூபாய் என்ற பட்ஜெட்டிலே துவங்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் முடியும் போது அந்த படத்துடைய பட்ஜெட் 150 கோடி ரூபாய். இப்படி பல படங்களுடைய பட்ஜெட் தொகை தாறுமாறாக ஏறினதுனால்தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மிகப்பெரிய நட்டத்துக்கானார்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த புத்தகம் வெளியாகி 9 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நிலைமையிலே இன்று வரை ஏதாவது மாற்றம் இருக்கானா, இன்னி வரைக்கும் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் கூட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாமல் தான் பல பேர் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக பல படங்களை என்னால் சுட்டி காட்ட முடியும். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.